நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து யூடியூப் இன்னொரு நேயர் வந்து செல்வராஜா. செல்வராஜா என்ன கேட்குறீங்க, எங்கள் பகுதியில் அஷ்டவர்க்க பலன் பார்த்து பலன் சொல்கிறார்கள், சரியாக வருமா அனைவருக்கும்? ஆறில் பரல் அதிகம் என்றால் கடன் வியாதி இருக்கும் என்றும், எட்டில் அதிகம் கடைசி வரை கஷ்டம் என்றும், குரு பரல் அதிகம் என்றால் பணப்பிரச்சனை வராது என்றும் சொல்லுகிறார்கள். தங்களுடைய கருத்து. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி செல்வராஜா. இதை இதுவும் வந்து இந்த அஷ்டவர்க்க பரல், ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க செல்வராஜானா, அஷ்டவர்க்க பரல் பார்த்து எங்கள் பகுதியில் பலன் சொல்கிறாங்க. ஆறில் பரலில் பரல் இருந்தால் கடன் வியாதி, எட்டில் பரல் இருந்தால் கடன் அதிகமான கஷ்டம், எட்டில் பரல் இருந்தால் அதிகமான தீர்க்காயம் சொல்லப்படுது. 40 பரல் எட்டில் வாங்கின ஒரு ஜாதகர் 12 வயசில் செத்து போனதெல்லாம் உதாரணமாக காட்டுவேன். குரு பரல் அதிகம் இருந்தாலே பண பிரச்சனை வராது. இந்த அஷ்டவர்க்க பரலை பற்றி கூட இப்போ பேசலாம். இந்த அஷ்டவர்க்க பரல் அப்படிங்கிறதும் ஒரு துணை அமைப்பு தான். ஏற்கனவே நான் அந்த புஷ்கரணவாசம் இந்து லக்னம் இதெல்லாம் சொல்லதை பற்றி, ஜோதிடத்தில் பலன் அறியறதுக்கான தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே ஜாதகத்தில் முதலில் எதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன். அந்த அமைப்பை வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த அஷ்டவர்க்க பரலெல்லாம் நிறைய வந்து இப்போ இந்த இதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த அஷ்டவர்க்க பரல் பலன் சொல்வதற்கு துல்லியமாக வரவே வராது. ஆறாம் அதிபதி வலுத்தவருக்கு கடன் அதிகமாக இருக்கும். இந்த இப்போ நான் சொன்னேன், எட்டாம் இடத்துல 30 பரலில் இருந்து 40 பரல் இருக்கிறவங்கலாம் 12 வயசில் செத்து போன ஜாதகங்களை என்னால் காட்ட முடியும். அஷ்டவர்க்க பரலும் ஒரு துணை அமைப்பு. இந்த அஷ்டவர்க்க பரல் பெரும்பாலும் எதுக்காக உபயோகம்னா கோச்சார பலனுக்காக தான் உபயோகம். அஷ்டவர்க்கத்தில் இந்த ஏகாதிபத்தியம், சர்வாஷ்டக வர்க்கம், வக்ரம் வர்க்கம், இது எல்லாத்துக்குமே வந்து கோச்சார ரீதியாக பலன் எடுப்பதற்கு மட்டும்தான் அஷ்டவர்க்க பரலே தவிர, அஷ்டவர்க்க பரலில் லக்னம் வலுத்திருந்தால் அவன் வந்து பெரியாரு. அப்போ லக்னாதிபதியும் லக்னமும் நேரடியான லக்னமும் தேவையே இல்லையே. அஷ்டவர்க்க பரலை பார்த்தே பலன் சொல்லிட்டு போயிடலாமே. நிறைய பேர் அஷ்டவர்க்க பரல பலன் பார்த்து பலன் சொல்கிறது பலிக்கவே பலிக்காது, அதில் சம்மந்தமே இல்லை. ஆறாம் இடம் வந்து குறைந்த பரல் இருந்தால் அவனுக்கு கடன் இருக்காது, நோய் இருக்காதுன்னு சொன்னால் நிரந்தர நோயாளி. ஆறாம் இருக்க பரலில் கம்மியாக இருந்து நிரந்தர நோயாளி ஜாதகங்களை என்னால் காட்ட முடியும். அஷ்டவர்க்க பரலன் பார்த்து பரல் பார்த்து பலன் சொல்வது சரியாக வராது. அஷ்டவர்க்க பரல்னா என்னன்றதை வேணால் நான் ஒரு தனியாக ஒரு பதிவாக போடுறேன். ஒரு அஷ்டவர்க்க பரல் எப்படி கணிக்கப்படுகிறது, ஏன் எடுக்கப்படுகிறது? பெரும்பாலும் இந்த அஷ்டவர்க்க பரல் வந்து கோட்சார பலன்கள், இப்போ 2, 5, 8, 11, அதாவது பணபரஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2, 5, 8, 11 இடங்களில் வரும்போது புதன் வலுத்திருப்பார் அப்படிங்கிறது அஷ்டவர்க்க பரலின்படி கணிக்கப்படுகிறது. அதாவது கோட்சார ரீதியாக 2, 5, 8, 11 கோட்சார ரீதியாக புதன் வரும்போது அவர் நன்மை செய்வார் என்பது அஷ்டவர்க்கத்தின் பலனின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுகிறது. குரு பலன் என்று சொல்லப்படுவது 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு வரும்போது அவர் வந்து நல்ல பலன்களை செய்வார் அப்படின்றது அஷ்டவர்க்க பலன். அது அதில் அது அஷ்டவர்க்க பேஸில் தான் சொல்லப்படுகிறது. அதற்குத்தான் வந்து அஷ்டவர்க்கமே தவிர அஷ்டவர்க்கத்தை மட்டுமே முழுமையாக பார்த்து உன்னுடைய வந்து 4, 5 உனக்கு அதிகமான பலன் விழுந்திருக்கிறது. இந்த அஷ்டவர்க்க பரல் ஒரு துணை அமைப்பு. இப்போ வந்து ஒரு ஆயுளை பற்றி கேட்கும்போது அவருடைய ஆயுள் ஸ்தானம் வைத்திருக்கு, பரல் எத்தனை பரல் வாங்கியிருக்கின்றதை பார்த்துவிட்டு மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த லக்னம், லக்னாதிபதி 1, 5, 9 உடையவர்கள், ராசி கட்டம், தசாபக்தி அமைப்புகள், இதுகளை வந்துட்டு தான் நீங்கள் பலன் சொல்லணும். அஷ்டவர்க்கத்தை பார்த்து மட்டும் நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா உறுதியாக அவங்க நீங்கள் ஜோசியராக முடியாது, உங்களை சீப்போன்னு சொல்லிட்டு போயிடுவோம், அது ஒன்றுமே நீங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ வந்து மிக ஒரு குழப்பமான காலகட்டம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 8 ஆயுள் வந்து எப்படி இருக்குது, அப்போ ஆயுள் எப்படி இருக்குன்ற போது அந்த ஆயுள் கணிக்கப்படுற அந்த ஆயுள் வர்க்க சக்கரத்தில் எவ்வளோ இருக்குது, அஷ்டவர்க்க பரல் எத்தனை வாங்கியிருக்கு, கோட்சார ரீதியாக ஆயுள் எப்படி அந்த இது ரீதியாக, அதாவது ஒவ்வொரு அந்த மாதங்கள் சொல்லுவோம் நாங்கள், அதாவது எந்த மாதங்கள், இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12 மாதங்கள் இருக்கின்றது இல்லையா, அந்த 12 மாதங்களில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற 12 மாதங்களில் எந்த கிரகம் எந்த மாதத்தில், 12 ராசிகள் என்பது 12 மாதங்கள், அந்த எந்த மாதத்தில் பலவீனமான பரல் வாங்கியிருக்கிறதோ அந்த மாதத்தில் அந்த கிரகம் அந்த இடத்துல வரும்போது தன்னுடைய பாபத்துவ பலனை செய்யும் அப்படிங்கிறது ஒரு அஷ்டவர்க்க விதி. இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 12 மாதங்கள், இந்த 12 மாதங்களில்
ஜனன லக்னத்தில் எந்த இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்கிறதோ அது அஷ்டவர்க்க பரலில் கணிக்கும் போது அஷ்டவர்க்க பரலில் 12 வீடுகளில் எந்த வீடுகளில் அந்த கிரகம் பரல் குறைவாக பெற்றிருக்கிறதோ அந்த மாதம் கோட்சார ரீதியாக வரும்போது கோட்சார ரீதியாக அந்த கிரகம் வரும்போது பலனை மாறுபட்டு பலவீனமாக்கி செய்யும். இது உண்மைதான், இது வந்து கரெக்டாக இருக்கும். இதற்குத்தான் வந்து பெரும்பாலும் அஷ்டவர்க்கத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். அஷ்டவர்க்கம் யூஸ் பண்ணுறது இதுதான். அந்த 12 மாதங்களில் ஒவ்வொரு கிரகமும் தான் இருக்கும் வீட்டிலிருந்து அஷ்டவர்க்க பரல் வாங்கும்போது அந்த அஷ்டவர்க்க பரலில் அந்த 12 வீடுகளில் எந்த வீடுகளில் பரலே இல்லாத நிலைமை இருக்கிறது அல்லது பரல் அதிகமாக வாங்கியிருக்கிறது, ஒரு வீட்டில் பரலே இல்லாத நிலைமை அல்லது ஒரு பரல் இரண்டு பரல் அப்படின்ற நிலைமை வரும்போது 4 குறைவான பரல்களை பெறும்போது அந்த மாதம் அந்த வந்து அந்த மாதம்னா மேஷம் சித்திர மாதம், ரிஷபம் வைகாசி மாதம், மிதுனம் ஆணி மாதம் இல்லையா, அதே மாதிரி கடைசி தை மாதம்னா மகரத்தை எடுத்துக்குவோம், பங்குனி மாதம்னா மீனத்தை எடுத்துக்குவோம். அந்த 12 மாதங்களாக அதை கணக்கிட்டு கோட்சார ரீதியில் அந்த கிரகங்கள் அந்த அஷ்டவர்க்க பரலின் இதில் வரும்போது அந்த குறைவான பரல் வாங்கிய ராசி வலுவிழந்து போகும். அதில் வந்து நல்ல பலன்களை செய்யாது, அந்த பலன்களை தடுமாறும், சாதகமற்ற பலன்களை தரும், அந்த பலன்களை செய்யாதுன்றதுக்கு தான் வந்து அஷ்டவர்க்க பலன். அதுதான் நான் சொன்னேன், இந்த கோட்சார ரீதிக்கு தான் வந்து அஷ்டவர்க்க பலன் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னேன். மற்றபடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 6 அதிபதியை பார்த்தால் 6 அதிபதியே இது பண்ணுவார், 8 அதிபதி பார்த்தால் 8 அதிபதி இது பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் அஷ்டவர்க்க பலன் இல்லை. அஷ்டவர்க்கத்தை பலன் அஷ்டவர்க்கத்தை முழுமையாக நம்பி அந்த 6-8 வீடுகள் 1 இதில் வந்து இத்தனை வர்க்க பலன்கள் வாங்கி அதை மட்டும் சொன்னால் பலன் சரியாக வரவே வராது. நீங்கள் அது ஒரு துணை அமைப்பாக தான் எடுத்துக்கணும். கோட்சார ரீதிக்குத்தான் வந்து அஷ்டவர்க்க பரல். லக்னம் லக்னாதிபதி சுபத்துவ பாவத்துவம், இதுக்கு தான் நான் அடிக்கடி சுபத்துவ பாவத்துவம்னு ஒரு கோட்பாட்டை சொல்லியிருக்கிறேன். சுபத்துவம் சூட்சமாவில் இந்த கோட்பாட்டின் மூலமாக அந்த அஷ்டவர்க்க பரல் வந்து துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அஷ்டவர்க்க பலனை மட்டும் பார்த்து பலன் சொல்வது சரியாக வரவே வராது.